ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மேட்ச் ரிவெஞ்ச் ட்ராமாவோட ஃபோர்த் பாட்டை தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ யங் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கா, நான் உன்னை விடவே மாட்டேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோன்றது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி சொல்லும்போது, அதை கேட்டு ஹீரோயின் ஒன்னே, மத்தவங்க வேணா நம்மள தப்பா நினைச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும்ல நம்ம எப்படி இருந்தோன்னு, எனக்கு உங்க மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு, இத்தனை நாள் நான் உங்க கூட இருக்கும்போது பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், ஆனா யங் மாஸ்டர் அப்படி கிடையாது, அதோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவர் மேல கிரஷ் இருக்கு, அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன், அவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஹீரோக்கு அவகிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, அதுதான் உன்னோட விருப்பம்னா கங்கராச்சுலேஷன், உனக்கு வேணுன்றதையே உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ என்னோட மெய்டு இல்லைன்னு சொல்ல, ரொம்ப நல்லது, நீ இப்ப சொன்னதை மறந்துடாம இரு, அதுவே போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஃபேங்கும் ஹீரோவோட அம்மா கிட்ட, பாட்டி சீக்கிரமா எங்களுடைய கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, எதுக்குப்பா நீ இவ்வளவு அவசரப்படுற, ஏற்கனவே நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வேற போயிட்டு இருக்கு, அதோட உங்க அங்கிளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதனால முதல்ல அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்ல, இல்ல பாட்டி, அவ ஏற்கனவே இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அதோட எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சுல, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த ரூமர்ஸ பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல, யார் என்ன சொன்னாலும் நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோயின் முகத்துல பயங்கர சந்தோஷம், ஆனா சாப்பிட்டுட்டு இருந்த ஹீரோ தான் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து காண்டாகி பாதியிலே எழுந்து அங்கிருந்து போயிடுறான். அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோ இங்கேயே வெளியே போகிறதுக்காக கிளம்பி வரான். அவன் கூட இருக்க காவலாளியும் இப்ப நம்ம அங்க போயே ஆகணுமான்னு சொல்லி கேட்க, ஆமா போய் தான் ஆகணும், கார் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இந்த சைடு ஃபேங் என்ன பண்றான்னா, ஹீரோயின் கிட்ட வந்து, நீ சொன்ன அந்த கோல்டன் டாட்டாஸ்குள்ள இருக்க பொருள் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், அதுக்குள்ள ஏதாச்சும் பொருள் இருக்குமா என்ன, எங்க அப்பா என்கிட்ட அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல, ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எனக்கு இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, அநேகமா அது உங்க ஃபேமிலியோட டெத் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும், ஆனா நீ அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத, உனக்காக நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அதுக்காக இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், அன்னைக்கு என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே யாரோ சுட்டு கொல்லும் போது உங்க அங்கிள் தான் அங்க வந்தாரு, அதனால அவரு தான் கண்டிப்பா என்னோட ஃபேமிலியை அழிச்சிருக்கணும், அவர் பண்ண தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க முதல்ல வந்ததே, ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல, நீங்க சொன்ன மாதிரி அவரு கவர்னரா இருக்கிறதுனால அவரை ஒண்ணுமே பண்ண முடியல, இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஒரு வழி இருக்கு, எப்படியாச்சும் அவருடைய சீல் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவரை கவர்னர் பதவியில இருந்து நம்மளால ஈஸியா எடுத்துட முடியும், பட் அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, நீ என்னோட ஃபியான்சி, அதனால நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உனக்காக எல்லா உண்மையுமே நான் கண்டுபிடிக்கிறேன், நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவ அமைதியா இருக்க மாதிரியெல்லாம் தெரியல, நேரா ஹீரோவோட ரூம்ல தான் இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த சீலை தேடிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரம்னு பாத்தி இப்ப யாரோ ரூம் கதவை ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது, இவளும் வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு வரும்போது எதிரில ஹீரோக்கு அடிபட்டு அந்த காவலாளி அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவளும் அதை பார்த்துட்டு என்னாச்சு கவர்னருக்குன்னு சொல்லி கேட்கும்போது காவலாளி உடனே கன் எடுத்து நீட்டி, இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. காவலாளியும் ஹீரோக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறாரு. கட்டு போட்டு முடிச்சதுமே ஹீரோ வந்து அவனை வெளியே போக சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த டைம்ல நீ ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, இல்ல நான் உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்காக தான் வந்தேன், என்ன இருந்தாலும் நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட அங்கிள், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்க ரெண்டு பேருக்குமே தேவல, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போக்குறதுக்காக நான் வந்தேன், ஆனா இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம், நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுமே அந்த காவலாளி கிட்ட, இன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, கவர்னர் கூட தான் நிறைய காவலாளிங்க இருக்கீங்களே, அப்புறம் எப்படி அவருக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்களாம் சோல்ஜர்ஸ் தானே, அதனால எங்களுக்கு இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான், இதை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, மிஸ்ஸஸ் ஃபேங்க் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு டவுட்டு, கவர்னர் கிட்ட ஒரு சீல் இருக்குமாமே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறா. அதுக்கு அந்த காவலாளியும், இது எங்களுடைய மிலிட்டரி சீக்ரெட், இதை பத்தி கொஞ்சம் பேருக்கு மட்டும்தானே தெரியும், உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரிய வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இல்ல நான் இதை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டேன், ஆனா எங்க யாரு சொன்னதுன்றது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இப்போ காவலாளி உள்ள வந்ததுமே ஹீரோ அவர்கிட்ட, அவ என்ன சொன்னான்னு சொல்லி தான் கேக்குறான், அவங்க என்கிட்ட சீலை பத்தி தான் கேட்டாங்க, அநேகமா அதுக்காக தான் அவங்க இங்க வந்திருக்கணும், ஆனா அவங்க கிட்ட நான் உண்மையை எதுவும் சொல்லல, அதுக்கு பதிலா மாத்தி சீல் இந்த ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன், கண்டிப்பா அவங்க மறுபடியும் இந்த ரூமுக்கு தான் அதை தேடுறதுக்காக வருவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீங்க உங்க உயிரை பணைய வைக்கிறதெல்லாம் சரிதானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு வெளியே வந்த நம்ம ஹீரோயினும், எப்படிடா மறுபடியும் ஹீரோவோட ரூமுக்கு போய் அந்த சீலை தேடி எடுக்கிறதுன்னு சொல்லிதான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ரெண்டு காவலாளிங்க கரெக்டா ஹீரோ எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இவளும் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல கவர்னருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனால நாங்க அவரை யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்களும் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்ட உடனே ஹீரோயினும், கடவுள் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காரு போல இருக்கே, இதை விட்டா வர நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோட ரூமுக்கு போய் அந்த சீலை தான் தேடிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நீ தேடி வந்த பொருள் கிடைச்சிடுச்சான்னு சொல்லி கேட்டு ஹீரோ உள்ள வரான்.
இந்த நேரத்துல ஒரு பையனோட ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி ஹீரோவை கிட்ட கேட்க, அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், வேணும்னே நான் மாட்ட வைக்க ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்கேன் அப்படிதானன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, பின்ன இத்தனை நாளா உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ திடீர்னு ரூம்குள்ள இருந்து வந்து உங்க கூட சமாதானம் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன், எங்க மேரேஜுக்கு நீங்க விஷ் பண்ணுன்னு சொல்லி ஒரு முக்கியமான காரணத்தை நீ சொல்ற, அதை கேட்டு நம்புற அளவுக்கு என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, இல்ல நீ என்ன பண்ணாலும் நான் உன காட்டி கொடுக்க மாட்டேன்ற தைரியமான்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்றத நீங்க நம்பலன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் போக, ஹீரோ அவளை நிறுத்தி, நான் இது வரைக்கும் எல்லாமே உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும் தான் பண்ணிருக்கேன், அப்படி இருந்தும் நீ என்னாலிக்க நினைக்கிற அப்படின்னா நீ என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக என்ன நீ இவ்வளவு வெறுக்கிறன்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா நீ தான் என்னோட குடும்பத்தையே கொண்டு இருக்க, அதோட என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், என்ன உன்னோட வேலைக்காரியா வச்சிருந்து டார்ச்சர் பண்ணிருக்க, அதுக்காகவே நான் உன்னை பழி வாங்குவேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்ன வெறுக்கிறேன்னு சொல்ல, அப்போ நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறனா, அப்ப இதுக்கு மேலயும் வெறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமா பெட்ல தள்ளி அவகிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிறான். ஹீரோயினும் அவ பண்றதெல்லாம் பார்த்து விடுவிடுன்னு சொல்லி கத்துறா, ஆனா அவன் விடாததுனால கடைசியா பலார்னு கண்ணத்திலே ஒரு அடியை கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் எழுந்து, உனக்கு இப்ப என்னோட சீலை தானே பாக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கலட்டி அவனுடைய சீலை நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத காமிக்கிறான். இவ்வளவு அதை பாத்துட்டு இருக்க, உனக்கு யாரு என்னோட சீலை பத்தி சொன்னது, அந்த ஃபேங் தானே, எனக்கு தெரியும், ஏன்னா அவன் தான் எப்பயுமே இதை திருட ட்ரை பண்ணிட்டே இருப்பான், இப்போ இதை பத்தி நீ அவன் கிட்ட சொன்னாலும் அது வேஸ்ட் தான், ஆனா அவனுக்காக நீ இந்த அளவுக்கு பண்றல, அப்போ இதுக்கப்புறமும் நீ என்னோட ரூம்ல இருக்கவே கூடாது, முதல்ல வெளியே போன்னு சொல்ல, ஹீரோயினும் எழுந்து அங்கிருந்து போயிடுறா. அங்க கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் ஹீரோக்கு எங்கேஜ் பண்ணி வச்சிருக்க ஜிம்மியும் தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஜிம்மிங்கும் ஹீரோ கிட்ட, உங்களுடைய மெய்டு தான் உண்மையான டாங் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுன்னு, அவளுக்கும் யங் மாஸ்டருக்கும் கல்யாணம் பண்ண முடிவாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன்னு சொல்லி கேட்க, அப்போ இன்னைக்கு நீ என்னோட மெய்டை பத்தி பேசுறதுக்காக மட்டும்தான் இங்க வந்தியான்னு சொல்லி ஹீரோவும் கேக்குறான். இல்ல நான் இங்க இருக்க பிரச்சனையை தீர்க்க தான் வந்திருக்கேன், உங்க யங் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு, ஆனா உங்க அம்மா அவங்களுக்கு முன்னாடி நம்மள கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, அதை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்து அவன் கையை பிடிக்க, ஹீரோ உடனே அவ கையை தட்டி விட்டு, நான் ஏற்கனவே சம்மகான்ல இருக்கேன், இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இப்ப எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது, நீ என்ன கான்ல இருக்கேன்னு எனக்கும் தெரியும், ஆனா ஒரு கவர்னரா இருந்துட்டு இன்னொருத்தருக்கு எங்கேஜ் பண்ண போனே உன்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, அதோட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னால இந்த கவர்னர் பதவியில இருக்கவே முடியாது, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோட நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேச, ஹீரோ அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே தெரியல, நீ எதையாச்சும் வளரிட்டு கடை, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். என்ன இவன் என்ன பேசினாலும் நம்மள மதிக்கவே மாட்டான், ஒருவேளை நம்மள எதுவும் டம்மி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கானான்னு சொல்லி இவளும் சமய கடுப்புல உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஏதோ பலத்த யோசனையிலேயே வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்போது எதிரில் வந்த ஃபேங் மலை இடிச்சிடுறா, அவன் கையில இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அந்த ஹீரோயின் எடுக்க போக, இல்ல இல்ல விடு நானே அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் நைட்டு சரியா தூங்கல, அதோட காலையிலயும் சீக்கிரமாவே எழுந்துட்டேன், அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நீங்க எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதான் இன்னைக்கு நைட்டு ஜிம்மிங்கோட ஃபேமிலியில இருந்து வராங்கல்ல, அதனாலதான் என்னோட வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம்னு சொல்லிட்டு போறேன், நீ போய் ரெஸ்டடு, நான் போய் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் கையில வச்சிருந்த பேப்பர்ல இருந்து ஒண்ணு கீழே விழுந்திருக்கு, அதை ஹீரோயின் பாத்துட்டு சரி அப்புறமா கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறா. இப்போ நைட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மிங்கோட அப்பாவும் சரி ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது, ஹீரோக்கு தான் அடிபட்டிருக்கல, அதனால அவன் ட்ரிங்க் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னால இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாது, நான் வேணா அதுக்கு பதிலாக டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க தான் பெரிய குடிகாரராச்சே, உங்களால இப்ப குடிக்க முடியலையா, இல்ல ஏன் கூட குடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லாம சொல்றீங்களான்ற மாதிரியே பேச, ஹீரோவும் இதை கேட்டது ஏன் தப்புதான்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். இப்ப ஜிம்மிங்கோட அப்பாவும், யங் மாஸ்டருக்கும் டாங் ஃபேமிலியோட பொண்ணுக்குமே மேரேஜ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய கல்யாணம் என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் தான், அதை எப்போ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை பார்த்து கேட்கும் போது, இல்ல அவனுக்கு இப்ப கொஞ்சம் வேலையில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஹீரோவோட அம்மாவும் சொல்றாங்க. ஒருவேளை அந்த பிரச்சனை முடியாமலே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவரும் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ உடனே, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கவே முதல்ல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஏன் என் பொண்ணு உங்களுக்கு பொருத்தமானவ இல்லையா என்ன, அவளுக்கு என்ன குறைன்னு சொல்லி கேட்கும் போது, அப்படி இல்ல நான் தான் உங்க பொண்ணுக்கு பொருத்தமானவ இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப அவருமே ஹீரோயினை பார்த்து, எனக்கு டாங் ஃபேமிலிய நினைச்சாதான் பாவமா இருக்கு, எல்லாருமே ஒரே நாள் ராத்திரியிலேயே இறந்துட்டாங்க, யாரும் இது வரைக்கும் அவங்களுடைய பொண்ணு யாருன்றத கூட பார்த்ததே இல்ல, இப்ப இருக்க இந்த பொண்ணாச்சும் உண்மையான பொண்ணுதான்றது கன்ஃபார்மான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்க்கு லைட்டா கோவம் வருது. அதோட அவரும் நிக்காம ஹீரோயினோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் மட்டம் தட்டி வேற பேசிடுறாரு. அதை கேட்டு ஹீரோயின் கோவப்படாம இருக்க சொல்லி பக்கத்துல இருக்க ஃபேங் தான் தடுத்துட்டு இருப்பான். ஆனா அவரு ரொம்ப ஓவரா பேசவும் இவ டென்ஷன் ஆகி எழுந்து, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. இப்போ ஹீரோயினும் ஜிம்மிங்கோட அப்பா பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்போ அங்க ஜிம்மிங் வந்துட்டு, என்ன எங்க அப்பா உங்க ஃபேமிலியை பத்தி நான் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுமே உனக்கு கோவம் வந்துருச்சு போல, உடனே அங்கிருந்து எழுந்து வந்துட்டேன், நானும் கேள்விப்பட்டேன், உங்க அப்பா நிறைய பேரை ஏமாத்தி கடைசியா தான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமே, அதோட உங்க அம்மாவும் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேனே,
அவங்க கிட்ட இருந்துதான் நீயும் அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்க கத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின்க்கு செம கோவம் வந்துருது. அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா அதுக்கு இப்ப என்னன்ற, நீ கூட தான் அவர் கூட இருக்க என்னென்னமோ ட்ரை பண்ண, ஆனா அவர் உன்கிட்ட ஒரு வார்த்தையாச்சு இது வரைக்கும் சிரிச்சு பேசிருப்பாரா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு வெட்டி பந்தா கிடக்குன்னு சொல்ல. அதை கேட்ட உடனே அவ கோவப்பட்டு அடிக்க கைய ஓங்கிடுறா. ஆனா கரெக்டா அங்க ஹீரோ வந்து தடுத்துடுறான். நீங்க என்ன அவளை கேட்காம என்ன தடுக்கிறீங்க? அவ என் அசிங்கப்படுத்துவா, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு சொல்லி ஜிம்மிங் கேட்கும் போது ஹீரோ உடனே, எங்க ஃபேமிலிக்கு இன்னைக்கு நீ ஒரு கெஸ்டா வந்திருக்கிறதுனால உன்கிட்ட இன்னைக்கு நான் சண்டை போட விரும்பல. ஆனா இன்னொரு வாட்டி நீ அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சனா, நீ நினைச்ச அடுத்த நிமிஷமே நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி ஜிம்மிங்க மிரட்டி விட்டு ஹீரோயின் கைய புடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதை பத்திரி இப்ப ஜிம்மியும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, அவ என் கிட்ட ரொம்ப ரூடா பேசினதுனாலதான் நான் அப்படி சொன்னேன், மத்தபடி வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போது அங்க கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து அமைதியா போயிடுறான். இப்போ ஒரு வழியா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மிங் ஃபேமிலிய வழி அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாருமே வெளியே வராங்க. ஜிம்மியும் ஹீரோவை பார்த்து, என்ன என்ன சென்ட் ஆஃப் பண்ண நீங்க வரமாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும், போலனா இவ அதுக்கு வேற ரொம்ப பேசுவான்னு சொல்லிட்டு தான் போறான். கரெக்டா காருக்கிட்ட போகும்போது யாரோ அங்க கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் ஹீரோயின் மேல பட வேண்டியது, ஜஸ்ட் மிஸ்ல அவ மேல உரசிட்டு மட்டும் போய் அங்க இருக்க செவர்ல பட்டுறது. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்கள காப்பாத்திக்க போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. ஃபேங்கும் ஜிம்மிங்க ப்ரொடெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். சோ ஹீரோ தான் அப்பவும் ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வரான். அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இவன் முன்னாடி நின்று கன் ஷூட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடிதான் ஹீரோயின் பயத்துல நின்றுட்டு இருப்பா. அப்படியே மாறி மாறி கன் ஷூட் நடந்துட்டே இருக்கா. இந்த சைடு ஃபேங்கும் ஜிம்மிங்க காருக்குள்ள போக சொல்லிட்டு அவனும் போய் சேஃபா அந்த காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறான். அதே மாதிரி இங்க காவலாளிகளும் லேடிஷிப், அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவா அங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோயினை சுட ட்ரை பண்ண, ஹீரோ கரெக்டா அதை பார்த்துட்டு அவளை பின்னாடி தள்ளி விட்டு அந்த புல்லட்டை நெஞ்சிலேயே வாங்கிக்கிறான். அப்படியே ஹீரோ முடியாம கீழே விழுறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.